பண்ணிக்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சிம்பிளா சாதம் ஆக்கிட்டு குச்சி கருவாடு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம முதல்ல சாதம் ஆக்கிறதுக்கு நல்லா 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கேன் அரிசியை. கள்ளி பனஞ்சு எடுத்துட்டு வந்துக்கலாம். கள்ளி பஞ்சு தண்ணி இந்த மாதிரி செடிக்கு ஊற்றுனீங்க அப்படின்னா செடி நல்லா வளரும். நீங்கள் தலை குளிக்கும் போது கூட இந்த கள்ளி பஞ்சு தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா முடி வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். இப்போ கள்ளி பஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதுதான் நான் இருக்கிற ஏரியா. நான் வந்து ஒரு நல்லாவே குட் அட்மாஸ்பியர்லாம் இருக்கேன். என்னை சுற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரீஸ் தான். காலையிலையும் சரி ஈவினிங்கும் சரி நல்லா காத்தடிக்கும் சில்லுன்னு. எங்கள் வீட்டு சைடு நிறையா கிளி இருக்குது, நிறையா அணில் இருக்குது, கொக்கு, நிறையா பேர்ட்ஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸ்லாம் நிறையா வரும் பாருங்கள். எவ்வளோ ட்ரீஸ் இருக்குன்னு, நிறையா கோகோனட் ட்ரீஸ், பாம் ட்ரீஸ் எல்லாமே நிறையா இருக்குது பாருங்கள், எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ அரிசி நல்லா கண்ணி பிணைஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதில் நம்ம வந்து குக்கரில் தான் சாப்பாடு செய்ய போகிறோம். அதனால் எடுத்தோடனே மூடி வச்சு செஞ்சோம்னா ரொம்பவே லேட் ஆகும். ஸோ அதனால் ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நான் அது எதுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு 20 பல்ல அளவுக்கு பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1 தக்காளி, 2 வத்தல், வெந்தயம் கொஞ்சம் வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கேன். குழம்பு பொடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 கோழி குண்டு சைஸ்க்கு புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். எனக்கு வந்து சின்ன வெங்காயம் கிடைக்கல, லாக்டவுன் டைம்னால பெரிய வெங்காயம் தான் கிடச்சிச்சு. நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 10 நிமிஷம் வச்சோம் இல்லையா, நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். பானையில் எப்படி கொதி வருமோ அதே மாதிரி அது வந்து கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் அடுப்பு 1 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நல்லா குக்கரை மூடிக்கோங்க. குக்கரை மூடிட்டீங்க அப்படின்னா இப்போவே பாருங்கள் விசில் சவுண்ட் வருது. திருப்பி நீங்கள் ஆனில் வச்சுக்கலாம், உடனே சாப்பாடு தயாராகிடும். இப்போ பாருங்கள் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து கடுகை உள்ளே சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கூடவே வெந்தயத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா பொரியட்டும். பொரியும் போது இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தோம்லையா வத்தல், 2 வத்தலையும் நல்லா அந்த மாதிரி கிள்ளி உள்ளே சேர்த்துக்கலாம் பாருங்கள். நான் சொன்னேன்னா விசில் வந்து உடனே அடிச்சிட்டோன்னு பாருங்கள், ஒரு விசில் அடிச்சிருச்சு. இது நல்லா பொரியட்டும், பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூடவே நம்ம வந்து நல்லா இது 20 பல் பூண்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை உள்ளே சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து நல்லா வதங்கட்டும். நீங்கள் வந்து எந்த சாப்பாடுக்குமே வத்தலும் பச்சை மிளகாயும் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட் வந்து அமேசிங்காக இருக்கும் பாருங்கள். நல்லா வதங்கட்டும், நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அது சிம்மில் வச்சுட்டு வந்துடுங்க, அது நல்லா வதங்கட்டும். இப்போ கருவாடை வந்து நான் ஒரு 3 தடவை நல்லா தண்ணியில் அலசிட்டு ஒரு 1/2 நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கருவாடை க்ளீன் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு சொல்கிறேன். தலையை மட்டும் எடுத்துட்டால் போதும். சரி, இப்போ பாருங்கள் நமக்கு அந்த பக்கம் குக்கர் விசில் அடிச்சிருச்சு, நம்மளுடைய சாப்பாடும் தயாராகிடுச்சு. நல்லா பூண்டு வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருந்தோம்னா வெங்காயம், அதையும் 2 பச்சை மிளகாயையும் உள்ளே சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயை லைட்டாக நடுவில் கூடி ஒரு கீரல் போட்டு வச்சுக்கோங்க, அது வதங்கட்டும். இப்போ பாருங்கள் கருவாடு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு. தலையை பிச்சிங்க அப்படின்னாலே உள்ளே இருக்கிற குடலும் சேர்ந்து வந்துடும் பாருங்கள். இப்படி பிச்சிங்க அப்படின்னாலே வந்துடும். நம்ம ஊற வச்சுருந்தோம்ல, அதனால் நல்லா ஊறியிருக்கும். ஓகே, அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எல்லா கருவாடையும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும், ஒரு 2 நிமிஷத்தில் நல்லாவே வதங்கிடும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி, அதையும் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா அது நல்லா வதங்கணும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசியணும். ஸோ அதுக்காக ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கும். 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இது கூடவே நான் வீட்டில் அரைச்சி வச்சுருந்தேன்னு சொன்னேன்லையே அந்த குழம்பு பொடி, அது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு பொடி கண்டிப்பாக உங்களுக்கு நான் இன்னொரு நாள் அப்டேட் பண்ணுறேன் எப்படி வீட்டிலே செய்கிறதுன்னு. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்து மேலேயும் பண்ணுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள்
இப்போ நல்லா வதங்கிருச்சு ஓரளவுக்கு. இப்போ நம்ம வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கருவாடு, அதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நான் சைடில் புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அந்த புளி கரைசலை எடுத்து உள்ளே சேர்த்துடலாம். நீங்கள் வந்து நிறைய அளவில் செய்கிறீங்க அப்படின்னா தேங்காய் பால் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம், அது வந்து நல்ல டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். ஸோ ஓகே, இப்போ வந்து இது வந்து நல்லா தக்காளி, பூண்டு, வெங்காயம், கருவாடு எல்லாமே நல்லா வேகணும். ஸோ அதனால் ஒரு 2-5 நிமிஷம் வரைக்கும் நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாம். நமக்கு பூண்டு வந்து நல்லா வெந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பூண்டை வந்து நம்ம கரண்டி வச்சு இந்த மாதிரி இப்படி பண்ணி விட்டாலே அது வந்து நல்லா மசியணும். இங்கே பாருங்கள் எப்படி இதாக இருக்குன்னு. இந்த லெவலில் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு கருவாடும் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட கருவாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். வாவ், எவ்வளோ அமேசிங்காக இருக்குன்னு பாருங்கள், கலரை பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்குமே பிடிச்ச கருவாடு குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.